ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மினி ரிப்போர்ட். தென் அமெரிக்காவின் பிரெஞ்சு கனியாவிலிருந்து ஏவப்பட்ட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெலஸ்கோப்னால நாம் இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சம் பற்றி அறியாத பல ரகசியங்கள் வெளிவருவது நிச்சயம். எதற்காக இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை ஏவியிருக்காங்கன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஹபிள் டெலஸ்கோப்பை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். 1990s நாசாவால் அனுப்பப்பட்ட தொலைநோக்கி தான் ஹபிள் டெலஸ்கோப். இன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில முக்கிய பங்கு வகிக்கும் பல தகவல்கள் ஹபிள் டெலஸ்கோப் மூலமா தான் நமக்கு கிடைச்சது. இந்த தொலைநோக்கி தந்த தகவல்கள் வைத்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சியிலிருந்து இதுவரைக்கும் 18,000 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகள்ல 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்வெளி புகைப்படங்கள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குற பெரும்பாலான விண்வெளி புகைப்படமும் ஹபிள் டெலஸ்கோப் மூலமா கிடைச்சது தான். அவ்வளவு ஏன், இந்த பிரபஞ்சத்தின் வயது 1380 கோடி ஆண்டுகள்னு கண்டுபிடிச்சதே இந்த ஹபிள் டெலஸ்கோப் தான். 30 ஆண்டுகள் ஆனாலும் இது இன்னமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஹபிள் டெலஸ்கோப் இருக்கும்போது அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஹபிள் டெலஸ்கோப் எவ்வளவுதான் நமக்காக உழைச்சாலும் அதால குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போக முடியல. அதனால தான் நாசா விஞ்ஞானிகள் 1996 இருந்தே ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை திட்டமிட ஆரம்பிச்சாங்க. யூரோப் கனடாவில் இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசாவோட இணைஞ்சுதான் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. ஹபிள் டெலஸ்கோப் நம்ம பிரபஞ்சத்தோட வயது 1380 கோடி ஆண்டுகள்னு கண்டுபிடிச்சதை பார்த்தோம். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நாம இருக்கிறது பூமியில, பூமி இருக்கிறது சூரிய குடும்பத்துல, சூரிய குடும்பம் இருக்கிறது மில்கிவே கேலக்சியில, மில்கிவே கேலக்சி இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. இந்த பிரபஞ்சம் உருவானது பிக் பேங் தியரி காரணமா என்பது விஞ்ஞானிகளோட கருத்து. அண்டம்னு சொல்லப்படுற இந்த கேலக்சி எப்படி உருவானது என்பதை சொல்ற கோட்பாடு தான் இந்த பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரிய தமிழ்ல பெருவெடிப்புன்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கலாம் பெருவெடிப்புங்கிறதுனால பெருசா இது வெடிச்சிருக்குமோன்னு, ஆனா அது அர்த்தம் கிடையாது. நம்மளோட பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே போறதுதான் இது குறிக்குது. இந்த பெருவெடிப்பிற்கான அர்த்தம் என்னன்னா, சிறிய துகள்ல இருந்து விரிவடைஞ்சு அதுல இருந்த மூலக்கூறு காரணமா தான் இந்த பிரபஞ்சம் உருவானதுன்னு சொல்லப்படுது. அந்த பிக் பேங் தியரி நடந்து சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கு பிரபஞ்சத்துல நட்சத்திரங்களோ வேறு அண்டங்களோ தோன்றல. அந்த பெருவெடிப்பு நடந்த இடத்துல இருந்து எந்த ஒளியும் வெளிவரல. இதைதான் டார்க் ஏஜ்னு சொல்றாங்க. அதற்கு பிறகுதான் பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையவே திடீரென பிரபஞ்ச மூலத்திலிருந்து ஒளி வீச தொடங்கியிருக்கு. அதோட ஆற்றல்ல தான் நட்சத்திரங்கள், அண்டங்கள், கோள்கள் இப்படி அனைத்தும் அடுத்த கோடிக்கணக்கான ஆண்டுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி இருக்கு. நட்சத்திரங்கள் இணைஞ்சு பல அண்டங்கள்னு சொல்லப்படுற கேலக்சிகள் உருவாகி இருக்கு. அப்படி உருவான கேலக்சியில தான் பல கோள்களும் உருவாச்சு. அதுல ஒன்றான இந்த பூமியில உயிர்களும் உருவாகி இருக்கு. இப்படி அனைத்தும் காரணமான அந்த ஒளி பிறந்த நிகழ்வை தான் காஸ்மிக் டான்னு சொல்றாங்க. இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த விடையுமே இல்லை. ஹபிளால கண்டுபிடிக்க முடியாததும் இதுதான். வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிக்க போறதும் இந்த விஷயத்தை பத்தி தான். ஹபிள் டெலஸ்கோப்பால 1340 கோடி ஒளி ஆண்டுகள் வரை தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த வெப் டெலஸ்கோப்பால 1360 கோடி ஒளி ஆண்டுகள் வரைக்கும் பார்க்க முடியும். இதுல என்ன பெரிய வித்தியாசம்னு நீங்க நினைக்கலாம். ஹபிள் டெலஸ்கோப்பால நம்ம கிட்ட ஓரளவுக்கு தகவல்கள் இருக்கு. ஆனா அதற்கு முன்பு ஆதிகால அண்டங்கள், பிரபஞ்சத்தின் ஆரம்பத்துல உருவான நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த டார்க் ஏஜ் பற்றியெல்லாம் நம்ம கிட்ட எந்த தகவலுமே இல்லை. அப்படிப்பட்ட தகவல்களை தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அடுத்த வர 10 ஆண்டுகளுக்கு நமக்காக தரப்போகுது. இந்த பிரபஞ்சம் எப்படி ஆரம்பமாச்சு, இந்த காஸ்மிக் விடியலின் போது என்ன நடந்தது என்பதை விளக்கி சொல்வதுதான் இந்த வெப் டெலஸ்கோப்பின் முதல் வேலையா இருக்கு. அதனாலதான் ஹபிள் டெலஸ்கோப்பை விட 100 மடங்கு திறன் மிகுந்ததா இந்த வெப் டெலஸ்கோப்பை உருவாக்கி இருக்காங்க. டெலஸ்கோப்போட முக்கிய அம்சமே அதுல இருக்கிற கண்ணாடி தான். பொதுவா நம்ம ஒரு பொருளை கண்ணால பார்க்கும் போது என்ன நடக்குது, அதோட ஒளி நம்ம கண்கள்ல புகுந்து ரெட்டினாவில விழுது. அதே தான் இந்த டெலஸ்கோப்ல இருக்கிற கண்ணாடியோட வேலையும். ஒரு கேமரா போல நம்ம கேலக்சில விழுற ஒளிய சேமித்து வச்சுக்குது. ஹபிள் கண்ணாடியில நாம கண்ணால பாக்குற அளவிலான ஒளியை மட்டும்தான் சேமிக்க முடியும். ஆனா வெப் டெலஸ்கோப்போட கண்ணாடிகள் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் சொல்லக்கூடிய அகச்சிவப்பு கதிர்களை கூட சேமிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த வெப் டெலஸ்கோப் 1360 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பிரபஞ்சத்தை தான் பார்க்க போகுது. அதாவது நம்ம குழந்தை பருவத்துக்கே சென்று நம்மள நாமே பாத்துக்கிற மாதிரி. எப்படி கடந்த காலத்துல நிகழ்ந்ததை இப்ப பார்க்க முடியும்ன்றீங்களா? அந்த பிரபஞ்சத்தோட மூலத்திலிருந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்பட்ட ஒளி இன்னும் நம்ம கிட்ட வந்துகிட்டு தான் இருக்கு. சூரியன் சந்திரன் அளவுக்கெல்லாம் ஒளி நமக்கு வராது, மாறாக அகச்சிவப்பு கதிர்களாக, அதாவது இன்ஃப்ராரெட் ரேடியேஷனா
விண்வெளியில சிதறி நம்ம நோக்கி வரும். அதை பூமிக்கு அனுப்புவதுதான் வெப் டெலஸ்கோப்போட வேலைங்க. வெப் டெலஸ்கோப்போட இன்னொரு வேலை என்னன்னா, எக்ஸோ பிளானட்ஸ்ன்னு சொல்லப்படுற சூரிய குடும்பத்தையும் தாண்டி இருக்கும் கோள்களில் உயிர்கள் இருக்கிறதான்னு ஆராயறதாங்க. அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் பிரபஞ்சத்தோட ஆரம்பத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல், அடுத்த கோள்களில் உயிர்கள் இருக்கிறதான்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல், அதை தாண்டி பல விஷயங்களை இந்த வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிக்க போகுதுன்னு நம்புகிறாங்க. சுமார் 1360 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை உருவாக்க வந்த அந்த ஒளியை இன்று நாம் தேடி போகிறோம். அதனால தான் இது மனிதனோட கடந்த காலத்துக்கான ஒரு பயணம்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.